ஹாய் எவ்ரிவான், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காஸ்மிக் இன்ஃபோ அண்ட் நாங்க ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொம்மைகள் வாழும் கிராமம் நடக்கப்படுற நகோரோ வில்லேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வில்லேஜ் நகோரோ டால் வில்லேஜ்னு தான் எல்லோரும் அழைக்கப்பட்டு வருது. இந்த வில்லேஜ் வந்து வெஸ்டர்ன் ஜப்பானில் டொகிஷிமாங்கிற அதிகாரிகளின் அதிகார எல்லையில் இருக்கிற ஷிகோகு ஐலாண்டில் ஹையா வேலி கிட்ட தான் இருக்குது. பேசிக்காக இது ஒரு ரிமோட் மவுண்டேனியஸ் ஏரியான்னு சொல்லலாம். அண்ட் இப்போது இந்த இடத்த பொம்மைகள் வாழும் இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எங்கே சுற்றி பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பொம்மைகளாக தான் இருக்கும். நீங்கள் கூட கேட்கலாம், இந்த இடத்துல வந்து மனுஷங்களே இல்லையா அப்படின்னு. இருக்காங்க, வெறும் 27 மக்கள் மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 27 மக்கள் வாழ்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரே ஒரு லேடி மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அண்ட் அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிமி அயானோ. அண்ட் இவங்க தான் இந்த வில்லேஜில் இருக்கிற அத்தனை டால்ஸையும் உருவாக்கிட்டு வந்தாங்க. அப்படியே மனுஷங்களை மாதிரி ஒவ்வொரு டால்ஸும் உருவாக்கி வந்தாங்க. ஏன்னா அந்த டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், டீச்சராட்ட லெசன் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியும், டெலிஃபோன் பூத்தில் ஃபோனை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும், பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும், ஃபிஷிங் ஸ்பாட்டில் மீனை பிடிக்கிற மாதிரியும், வீட்டுக்கு முன்னாடி கும்பலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி நிறைய நிறைய நிறையவே இருக்குது. அண்ட் சுக்கிமி கிட்ட போய் ஏன் இதையெல்லாம் இப்படி பண்ணுறீங்க, இந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லோரும் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டப்போ, சுக்கிமியோட சைல்ட்ஹுட் டைமில், அதாவது ஏர்லி 2000s அந்த வில்லேஜில் வந்து 300 மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அண்ட் அந்த ஊரில் போதிய வசதியும் வேலையும் இல்லாதனால பல பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பெரிய ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைமில் தானும் அந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து அவங்க அப்பா மட்டும் இருந்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சுக்கிமி அயானா வந்து பெரியவங்கள ஆனதும் தன்னோட அப்பாவை பார்க்குறதுக்காக நகோரோ வில்லேஜுக்கு வந்து திரும்பி வந்திருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஆட்கள் நடமாட்டமே ஒன்றும் ரெண்டுன்னு தான் இருந்திருக்கு. அப்போது சுக்கிமி அயானாவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. அதாவது அவங்க சின்ன வயசில் பார்த்து பழகின, அதாவது அந்த கிராமத்தில் பார்த்து பழகின மக்களை வந்து ஞாபகமாக வச்சு அவங்கள மாதிரியே ஒரு பொம்மையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து 2003 இருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பொம்மைக்கள்லாம் மனுஷங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸு பேண்ட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பாவோட பொம்மை தான். அண்ட் அவரோட அப்பா பொம்மையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வயலில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு வாட்டி அந்த கிராமத்தில் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிமியோட அப்பா பொம்மையை பார்த்துட்டு நெஜம் நினச்சிட்டு என்ன சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்க போல் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். சுக்கிமி வந்து பொம்மை செய்யும்போது அதுக்குள்ளே நிறைய நியூஸ் பேப்பர்ஸை போட்டு தான் செஞ்சுட்டு வந்தாங்க. சுக்கிமி வந்து அவங்களோட சின்ன வயசில் பார்த்து பழகின மக்களை ஞாபகமாக வச்சு அவங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி அந்தந்த இடத்துல வச்சாங்க. இப்படி 400 மேற்பட்ட பொம்மைகளை வந்து ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பொம்மைங்களை அந்த வில்லேஜில் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற விஷயமா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நகர வில்லேஜ் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறியிருக்கு. அண்ட் அந்த பொம்மைகள்னாலேயே பல பேர் அந்த வில்லேஜில் வாழ்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. இதுதான் சுக்கிமியோட ட்ரீம்னு சொல்லலாம். அதாவது மக்கள் திரும்பவும் வந்து இந்த இடத்துல இந்த வில்லேஜில் வந்து வாழணுங்கிறது அவங்களோட ஆசையே. ஆஸ் அ ரிசல்ட் இப்போ 27 மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் சுக்கிமி கிட்ட இந்த பொம்மையை பற்றி கேட்டால், நான் உருவாக்கின பொம்மையெல்லாம் நான் பொம்மையாக பார்க்கல, இந்த வில்லேஜில் வாழ்கிற ஒரு மனுஷங்களை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜில் ஸ்கூல்ஸ் எல்லாம் 2012 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த வில்லேஜில் யங்கஸ்ட் பர்சனோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 அண்ட் 28% ஆஃப் ஜாப்பனீஸ் மக்கள் எல்லாருமே 65 இல்லை 65 மேலே இருக்கிறவங்களாக தான் இருக்காங்க. அண்ட் சுக்கிமி இந்த வில்லேஜை பற்றி பேசின வீடியோவை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்க. சுமிதே யாத்திமஸ்கேதோ முகாசிவா ஓதை கொனமுரா நிஷ்டகா சொந்தி மஸ்தகேதோ இமகேந்தோன்னே 27 சொந்தி மசே. で昔みたいにちょっとあのなんていうのかな大勢ね人もいてたら賑やかでいいかなと思ってかかしも人がだんだんね少なくなっている中でかかしをちょっとたくさん作ってこうしておいてたらいろんな人にね来てみていただけるしそんなんで作り続けていますけど第1号は父親のかかしを作りました。洋服も父親に似せて畑に置いたんですよね。そしてそれを見てあの近所の人が自分の父親と間違えて、あ今日はこの野菜で早うから畑しとるなとか言っておはようとか声かけてかかしやったと三冠日こう三冠日みたいな感じにしてるんですけど、あの昔はこうしてたくさん子供がねおって、まあ、よかったなって昔は賑やかでよかったないうような感じにこの部屋はしています。先が暗い考えあのどういうふうになってるかもとかそんなあんまり今は考えなくって
今を楽しくやっていけたらいいかなと思うんで、もう先がどうなって暗いのは考えたくないんで。That's all guys. As usual, in the video, you can give a like, share, comment and subscribe. And if you want to tell me in the comment section, please subscribe. And now, we'll meet in the next awesome video. Take care. Ta-ta!